நம்ம நினச்ச மாதிரி நம்ம வர முடியல அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஏன் முடிவுகளை நான் எடுக்கலை, கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். முதல்ல எங்கள் ஃபாதரை, அதுக்கப்புறம் என் கணவரை, அப்படிங்கிற மாதிரியே என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் வந்து இதை செய்யலாம், இந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோர் நடத்தலாம், இல்லை எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, படித்து முடிச்சு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வேலைக்கு போகிறது இதெல்லாம் வந்து என்னால் நினச்சி பார்க்க முடியல. நான் வந்து அந்த ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்ட ப்ராடக்ட்டையும் அதை தாண்டி நான் வந்து சில இது செஞ்சு பார்த்தேன் இல்லையா, அதையும் கொண்டு போய் காமிச்சோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ஏன் இதை வந்து பிஸ்னஸாக செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு விதை தான் போட்டாங்கன்னு சொல்லலாம், ஆனால் அப்போ வந்து தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. வீட்டில் வந்து என் கணவர்கிட்ட சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை, நீ கற்றுக்கிட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல எடுத்த உடனே நான் வந்து இந்த மாதிரி நான் இந்த பிஸ்னஸை செய்யலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லார்ட்டேருந்தும் வந்தது மிகப்பெரிய கேலிக்கு ஆளானேன். இதெல்லாம் என்ன ஜெயிக்க முடியுமா, எவ்வளவோ பேர் இதில் காம்படிட்டர் இருக்காங்க, உன்னால் ஜெயிக்க முடியாது, இந்த பை தச்சு அதில் என்னத்தை பெருசாக சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் கேள்வி பேசினாங்க. இந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், இதெல்லாமே நான் வந்து தேட ஆரம்பித்தேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு தனியாக ரீசெல்லர்ஸ் குரூப் 2000 ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் என்னோடய ப்ராடக்ட் அனுப்புகிறேன். இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, கூகுள் மை பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி இல்லாத தளங்களே கிடையாது. வணக்கம், என் பேர் கிருஷ்ணவேணி. நான் வந்து ஆர்கே ஜூட் பேக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். 5 வருஷமாக இந்த தொழிலை நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த ஜூட் பேக் பிஸ்னஸ்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இப்போது. நான் ஆனால் இதை செய்யறதுக்கு முன்னால் என்னோடய கடந்த வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கும்பகோணத்தில். என்னோட கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர் நாங்கள், 4 சிஸ்டர்ஸு, 1 பிரதரு, நான் வந்து 3வதாக பிறந்திருந்தேன். நல்லா நிறைய படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நல்ல வெல்த்தி ஃபேமிலி தான் எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலி. ஆனால் வந்து படிக்க வைக்க முடியாதது சூழ்நிலை. 1 டிகிரி மட்டும் என்னை படிக்க வச்சாங்க. என்னுடைய இளமை காலம்லாம் ஏதாவது ஒரு ஆர்வமாக கற்றுக்கணுன்னு ரொம்ப விரும்புவேன், க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுவேன். என்னோடய டயத்தை வந்து நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரம் என் டைமை வந்து நான் வேஸ்ட்டாக பண்ண மாட்டேன். அது ஒன்று தான் என்னோடய பெஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் வந்து எனக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் அம்மாவோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னை வந்து தொடர்ந்து படிக்க வைக்க முடியல எங்கள் வீட்டில். அதோடய என்னை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ கூட நான் வந்து வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருந்தேன். அது தவிர நான் வந்து அந்த நேரத்தை வந்து நான் வேஸ்ட் ஆக்காமல் நான் என்ன பண்ணேன்னா, நிறைய டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டேன், எம்ப்ராய்டிங் கற்றுக்கிட்டேன், டைப்ரைட்டிங், ஷார்ட்டனு, இந்த மாதிரி என்னென்ன கிளாஸு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே என்னென்ன செய்யலாமோ அதை எல்லாமே நான் போய் செஞ்சேன். அப்போ கூட எல்லோரும் கேட்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு எதுக்கு இதெல்லாம் போய் கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேலி பேசுவாங்க என் பிரதரு, என் சிஸ்டர்ஸ்லாம். ஆனாலும் நான் வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். எதையுமே செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதை கற்றுக்கிட்டாலுமே நான் அதை வந்து முழுசாக வந்து அதை குரு அமிஞ்சின சிஷ்யம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அவங்கள விட நான் ஒரு பங்கு அதிகமாக போய் அதை செஞ்சு காட்டுவேன். அது வந்து என்னோடய பழக்கம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் அமைஞ்சது. மதுரையில் வந்து என் கணவர் வந்து மதுரையில் இருந்தாங்க. இங்கேயும் அதே சேம் கூட்டு குடும்பம்தான். இவங்களும் ஒரு தொழில் குடும்பம்தான் சொல்லலாம். முழுக்க முழுக்க பிஸ்னஸில் உள்ளவங்க தான். எங்கள் அப்பா எப்படி ஒரு தொழிலில் இருந்தாங்களோ அதே மாதிரி என் கணவர் குடும்பமும் பார்த்திங்கன்னா முழுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். ரைஸ் மில் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே இங்கேயும் பெரிய கூட்டு குடும்பம். அதனால் இங்கேயும் வந்து நான் நினச்சதை செய்ய முடியல, ஆனால் உள்ள ஒரு இது வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம வர முடியல அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஏன் முடிவுகளை நான் எடுக்கலை, கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். முதல்ல எங்கள் ஃபாதரை, அதுக்கப்புறம் என் கணவரை, அப்படிங்கிற மாதிரியே என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதில் எந்த ஒரு கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, கஷ்டமே இல்லாமல் நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்னோடய அடையாளம் இல்லை, நம்ம வந்து இவ்வளோ திறமைகள் இருந்தாலும் ஏதாவது செய்ய முடியல அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு உள்ளே இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து பொறுப்புகள், பெரிய கூட்டு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் கணவரை சார்ந்து வாழ்ந்தேன். இங்கேயும் வந்து என்னுடைய குடும்ப பொறுப்புகளை தான் நான் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் கணவர் வீட்டு சைடில் வந்து ஒரு நிதி நிலைமை வந்து இதாக இருந்தது. அப்போ என்னோடய சப்போர்ட் தேவையாக இருந்தது.
நான் இண்டிவிஜுவலாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். என்னோடய முடிவில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு பொருளாதார சப்போர்ட் வந்து என் குடும்பத்துக்கு கொடுக்கணுங்கிற சூழ்நிலை வந்தப்போ என்னோடய முடிவை முதல் முறையாக நானே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். அப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் வந்து இதை செய்யலாம், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் நடத்தலாம், இல்லை எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, படித்து முடித்து 20 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வேலைக்கு போகிறது இதெல்லாம் வந்து என்னால் நினச்சி பார்க்க முடியல. எப்படி எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, குடும்பத்துக்காக ஓடணும் ஆனால் குடும்பத்தை விட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். எங்கே வந்து நானும் போயிட்டால் என் பசங்க வந்து, எனக்கு ரெண்டு பையன், பெரிய பையன் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் வேலை பார்க்குறாரு, சின்ன பையன் வந்து இப்போ காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறான். இவங்கள விட்டு நான் போயிடக்கூடாது, வீட்டிலேருந்தே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதே மைண்டில் செட் ஆயிடுச்சு. ஆனால் என்னோட உறவுக்காரங்கள், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து, இனிமேல் நீ வந்து உன்னுடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில ஐடியா கொடுத்தாங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல, என்னவோ மனசுக்கே ஒப்பலை. நீங்கள் வேலைக்கு போகலாம், இல்லை இவங்கள்ட்ட போயிடலாம், மறுபடியும் ஒரு டிபெண்டன்சி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து மறுபடியும் இன்னொரு டிபெண்டன்சி எப்படி அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன், நான் ஒன்றும் ஏற்று எதுவும் சொல்லலை, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். ஆனால் என் மனசில் வந்து நம்ம இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளுடைய அடையாளம் என்ன, நம்ம இது இனிமேலாவது நம்ம அடையாளத்தோட வாழணும், இன்னாரோட மகள், இன்னாரோட ஒய்ஃபு அப்படின்னே வந்துட்டேன், இனிமேல் எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்போது வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் நான் வந்து ஜூட் பேக்கு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரைனிங்கை வந்து நம்ம ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏற்கனவே பேசிக்காக எனக்கு டெய்லரிங் தெரியுங்கிறதுனால அங்கே வந்து போய் அந்த ட்ரைனிங்கில் பழக போனேன். ஃபஸ்ட்டு உண்மையே சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு டே போகும்போது எனக்கு என்னோடய ப்ராடக்ட்டு எனக்கே திருப்தி இல்லை. மற்ற எல்லோரும் நல்லா தைக்கிறாங்க, எனக்கு வந்து என் ப்ராடக்ட்லேயே திருப்தி இல்லை. நம்ம ஒரு தப்பான இதை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கோர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வர வர நான் வீட்டில் வந்து அவங்க ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, அதை வீட்டில் வந்து தச்சு பார்ப்பேன். அவங்க சொல்கிற ப்ராடக்டை ஒன்று தச்சு பார்ப்பேன். அதை தாண்டி இதில் வேறு என்ன வேறு என்ன வந்து சேர்த்தா இன்னும் அந்த பொருள் அழகாக தெரியும் அப்படின்னு என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை இன்னும் கொஞ்சம் அழகாக வடிவமைச்சேன். இது மாதிரி செஞ்சு செஞ்சு நிறைய ப்ராடக்ட்டு செஞ்சு செஞ்சு பார்ப்பேன். இந்த மாதிரி பயிற்சியோட முடிவில் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்தது. 26 நாள் அந்த பயிற்சி, வெறும் 26 நாள் தான் அந்த ப்ராடக்டை செஞ்சு பார்த்தேன். சின்ன மிஷின் தான் அப்போ வச்சுருந்தேன். அந்த ப்ராடக்ட்டு அந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே பேசிக் ஜூட் பேக் மேக்கிங் ட்ரைனிங் தான் கொடுத்தாங்க எனக்கு. அப்போ வந்து அந்த பேசிக்காக கற்றுக்கிட்டதில் நம்ம என்ன பண்ணலான்னு நான் கொஞ்சம் என்னோடய இது யூடியூப்லாம் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு அதையும் செஞ்சு பார்த்தேன். கடைசியாக ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி வச்சாங்க. இந்த ட்ரைனிங்கில் பழகினவங்க எல்லாருமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டை கொண்டு வரணும், அது வந்து யாரோடது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. நான் வந்து நல்லா யோசித்து வித்தியாசமாக ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வால் ஹேங்கிங் ஒன்று செஞ்சு கொண்டு போயிருந்தேன். எனக்கு இந்த சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க, எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருந்தது. எனக்கு அந்த பரிசை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா நானாக வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி, மொதல் ஆனால் அந்த ட்ரைனிங் போகும்போது உண்மையிலே தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தோட போல ஒரு பொழுதுபோக்குக்காக என் கணவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு போனது தான் நான். அப்போ வந்து தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. என் டைமும் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ட்ரைனிங் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து பிடிச்சு போய் அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போது நான் வந்து அந்த ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்ட ப்ராடக்ட்டையும் அதை தாண்டி நான் வந்து சில இது செஞ்சு பார்த்தேன் இல்லையா, அதையும் கொண்டு போய் காமிச்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ஏன் இதை வந்து பிஸ்னஸாக செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு விதை தான் போட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்போ வந்து தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. வீட்டில் வந்து என் கணவர்கிட்ட சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை நீ கற்றுக்கிட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து மட்டும் அதை வந்து கொண்டு போயிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன். இது எல்லாருக்குமே பிடிச்சது ரொம்ப. நம்ம வந்து அப்பா ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா இல்லை, நான் தனிச்சு விடப்பட்டேன் இல்லையா, அந்த கட்டத்தில் வந்து நான் என்ன செய்யலாம், இனிமேல் நம்மளுக்கான பாதை என்ன, நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி வேணும், நம்மளுக்குன்னு அடையாளம் வேணும், நம்ம செய்கிற செயலுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினச்சேன். அப்போ வந்து நம்ம ஏன் இதை வந்து தொழிலாக எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். முதல்ல எடுத்த உடனே நான் வந்து இந்த மாதிரி நான் இந்த பிஸ்னஸ்ஸை செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லார்ட்டேருந்தும் வந்தது மிகப்பெரிய கேலிக்கு ஆளானேன். இதெல்லாம் என்ன ஜெயிக்க முடியுமா, எவ்வளவோ பேர் இதில் காம்படிட்டர் இருக்காங்க, உன்னால் ஜெயிக்க முடியாது, இந்த பை தச்சு அதில் என்னத்தை பெருசாக சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் கேலி பேசினாங்க.
எதுவுமே காதில் வாங்கலை நான். எனக்கு ஆனால் என்னென்னா, நம்மளுக்கு பிடிச்சதை ஒரு தொழிலாக பண்ணணும். அதனால் நம்மளுக்கு பிடிச்ச இந்த ஜூட் பேக்கை வந்து நம்ம கண்டிப்பாக தொழிலாக எடுத்து செய்யணுன்ட்டு இதில் முனைப்போடு இறங்கினேன். முதல்ல வந்து சோஷியல் மீடியாலெல்லாம் நான் இல்லை, வீட்டளவில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து இதே மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளே என்னோடய பிஸ்னஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய தேடல் இருந்தது எனக்கு, என்னோடய தேடல் மட்டும் குறையவே இல்லை. இதில் ஃபர்தராக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணால் இந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், இது எல்லாமே நான் வந்து தேட ஆரம்பித்தேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு தனியாக ரீசெல்லர்ஸ் குரூப் 2000 ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் என்னோடய ப்ராடக்ட் அனுப்புகிறேன். இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, கூகுள் மை பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி இல்லாத தளங்களே கிடையாது, எல்லா தளங்கள்லேயுமே நான் வந்து என்னோடய போஸ்டிங்கை போடுறேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு பொருளை வந்து அவங்க சொல்லி கொடுத்ததை தாண்டி நம்மளோட ஆர்வம் ப்ளஸ் பேஷன் இதெல்லாம் வச்சு செய்யும் பொழுது அந்த பொருளோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய ஜூட் பேக்கு, எல்லோரும் வந்து ஜூட் பேக்கில் லஞ்ச் பேக்கு, ஷாப்பிங் பேக்கு, இப்படி தாம்பூல பைகள் இதுதான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து சில ஃபேன்சியான பேக்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ தான் நம்ம ப்ராடக்ட்டை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்போம் இருந்தேன். அதுக்காக நிறைய தேடல் இருந்தது, கூகுளில் எல்லாத்துலேயும் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால் சில ப்ராடக்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து என்னோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். நான் நார்த்தில் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறேன் நான் இந்தியாவில். நான் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பர்ஸு, இது வந்து பிரிண்டட் ஜூட்டில் செஞ்சுருக்கேன். இதில் வந்து மேக்னெட், 2 மேக்னெட் அட்டாச் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த இடத்துலையும் நம்ம திங்ஸ் வச்சுக்க முடியும். இந்த இடத்துலையும் ஜிப்பு இருக்குது, இதில் கார்டு ஹோல்டர்லாம் இருக்குது. இந்த சைடும் அதே மாதிரி தான், சேம் பர்பஸ்ஸு. இந்த சைடும் ஓப்பனில் இருக்குது, இந்த சைடும் நம்மளுக்கு ஜிப்பு கொடுத்துருக்கோம், எல்லாம் இருக்கும். ரெண்டு சைடுமே இது ஹேண்டிலோட கொடுத்துருக்கேன். இதில் ஃபுல்லாக லைனிங் வந்துடும். இதில் கார்டு ஹோல்டருக்காக ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஸோ தட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹேண்டியாக இருக்கும். இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் நார்த் சைடில் ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க, அதாவது இந்த மாதிரி ஹேங்கிங்லாம் வேணும்னு ஒரு ராஜஸ்தான் கஸ்டமர் வந்து கேட்டாங்க. அதுக்காக இது மாதிரி ரெடி பண்ணோம், பீட்ஸ்லாம் வச்சு. இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தது. ரெண்டு ஜூட்டை அட்டாச் பண்ணி இப்படி நடுவில் சென்டரில் கலம்காரி கிளாத் கொடுத்து நான் பண்ணேன். இதுலேயும் அதே மாதிரி தான் லைனிங் வரும், உள்ளவையும் ஒரு கம்பார்ட்மெண்ட் வரும், கார்டு ஹோல்டருக்கு. இதுவும் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பர்ஸு. அடுத்து இது வந்து வாட்டர் பாட்டில் பேகு, இது வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் பேகு. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதுலேயும் லைனிங்லாம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 1/2 லிட்டரை நம்ம வச்சுட்டு இந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு விரலாலேயே நம்ம இந்த 1/2 லிட்டர் பேகை வந்து நம்ம கேரி பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஒரு யூனிக்கான பீஸாக ரெடி பண்ணேன், யாருனாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். வாட்டர் பாட்டில் தனியாக எடுத்துகிட்டு போகணும், இல்லை அதுக்கு ஒரு பேகு வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இது ஒரு காம்பாக்டாக இருக்கும் ரொம்ப. இது மாதிரி எடுத்து செஞ்சேன். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், மொபைல் சார்ஜிங் பவுச்சு. இந்த இடத்துல மொபைல் வச்சுட்டு ப்ளக்கை வந்து இங்கே ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சார்ஜிங் பவுச்சை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இடத்துல ப்ளக்கு இது பண்ணும்போது நம்ம இந்த ட்ராவலுக்கெல்லாம் போகும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு போயிக்க முடியும் இந்த சார்ஜிங் பவுச்சை, ஸோ தட் இது ரொம்ப ஹேங்கிங் ஈஸியாக இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஹேண்டியான ப்ராடக்ட்டு இது. ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து, ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்து இந்த ஸ்லிங் பேக் பாருங்கள், இது வந்து ஜுக்கோ மெட்டீரியலில் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளாப் பீஸ் இருக்குது, ஒரு கிளாத்து, இதில் வந்து ஒரு வார்லி ஆர்ட் பண்ண ஒரு கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்து ஜிப் இருக்குது, இதில் லாங் ஹேண்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இந்த சைடு வந்து இங்கே ஒரு ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இதை தாண்டி இங்கேயும் ஒரு ஜிப் இருக்குது, பார்த்தே தெரியும். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், காலேஜ் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. இது வந்து 2-வீலர்லாம் போகும்போது உங்களுக்கு ஜிப் க்ளோசிங் இருக்குது. இதையும் மூடிட்டு இது கிராஸ் ஷோல்டர் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் ஷோல்டர் போட்டுட்டு நீங்கள் வந்து வண்டியில் 2-வீலரில் ட்ராவல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, ஸோ தட் அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய கலர்ஸ் பண்ணியிருக்கேன் நான், யார் யாருக்கு எப்படி விருப்பமோ பண்ணிக்கலாம். இது மாதிரி கலம்கரி கிளாத்து, இந்த ப்ரொக்கேடு, இது மாதிரி யூஸ் பண்ணி நான் இதை செஞ்சுருக்கேன். இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள், கொஞ்சம் டபுள் கலரில் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த ஒரு இது அப்படியே அட்டாச் பண்ணி செஞ்சுருக்கேன். இது ஃபுல்லாக லைனிங் வரும்,
இந்த லைனிங் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கம்பார்ட்மெண்ட் ரெண்டு வருது. இதை தவிர இங்கே உள்ளேயும் ஒரு ஜிப்பர் கம்பார்ட்மெண்ட் வருது. நல்லா வந்து ஒரு நாளைக்கு ட்ரெஸ் வச்சு ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போய்க்கூடிய ஒரு லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஷோல்டரில் பேக் வேணாம், ஹேண்டியாக வேணும் அப்படின்றவங்களுக்காக தயாரிக்கப்பட்டது தான் இது. இது வந்து நடுவில் இந்த வார்லி ஆர்ட் பிரிண்ட்டை வந்து நான் தச்சுருக்கேன். இதுலேயும் உள்ள லைனிங் கொடுத்துருக்கோம். இது வந்து ஹேண்டியாக ஹேண்ட்பேக் மாதிரி இப்படி யூஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணுறது. இதுலேயும் உள்ளே வந்து இன்னர் கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. எல்லாமே லைனிங் கொடுத்துருக்கிறதுனால லைஃப் நல்லாயிருக்கும். எனக்கு பேக்லேயே வந்து எனக்கு காம்போ போடுறது ரொம்ப பிடிக்கும். காம்போஸ்னாலே எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும், ஒன்று வாங்கினா ஒன்று அப்படிங்கிற மாதிரி. இது ஸ்கூல் கிட்ஸுக்காக நான் இந்த காம்போ பண்ணேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்ச் பேக்கு ப்ளஸ் இந்த ஃபைல் ஃபோல்டரு இதோட இந்த பென்சில் பவுச்சு, இந்த மூணுமே நான் காம்போவாக கொடுத்தேன். இது ரொம்ப நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருந்தது. இது வந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச கலரில் நம்ம செய்யும்போது அது ரொம்ப வரவேற்பாக இருந்தது எனக்கு, இந்த மூணுமே. இதே மாதிரி ஹேண்ட்பேக்லேயே வந்து இன்னொரு காம்போ நான் பண்ணேன், மாம் அண்ட் டாட்டர் காம்போன்னு. இது பாருங்கள், இதுவும் நான் ஏற்கனவே காமிச்ச ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி தான். பட் இதில் வந்து இந்த ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணேன், ஒரு லைட்டு அதை விட லைட்டு அதுக்கு அடுத்து டார்க்கு அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷனில் கொண்டு வந்தேன். இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது. இந்த இதில் இந்த ஜிப்பு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஜிப் இருக்குது, இது வந்து அடி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஜிப் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ஒரு ட்ராவலுக்கு லேடிஸ் வந்து எடுத்துகிட்டு போயிக்க முடியும். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஏன் மாம் அண்ட் டாட்டர் காம்போன்னா, இது வந்து பெரிய சைஸ் பேக்கு. இது அதே மாதிரி கிட்ஸுக்காக யூஸ் பண்ணேன். இது அதே சேமாக இருக்கும், சேம் கலராக இருக்கும், அதிலே குட்டி. இது வந்து டாட்டர் காம்போ, மாம் அண்ட் டாட்டர் காம்போன்னு போட்டேன். மேக்ஸி அண்ட் மினின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கிஃப்ட்டு பர்பஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதை கொடுக்கறதுக்கு அதிகமாக செல்லான ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாயம் ப்ராடக்ட்டு தான். கொரோனா டயத்தில் வந்து என்னோடய பேகெல்லாம் அவ்வளோவா விற்பனை ஆகலை. அப்போ வந்து அத்தியாவசிய பொருளே வந்து எல்லோரும் வாங்கிறதுக்கு யோசித்த நேரத்தில் என்னோடய பேகை எப்படி சேல் பண்ணுறது முடியாது கண்டிப்பாக. அப்போ மக்களுக்கு ஏதாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் எனக்கு தோணுனது தான் இந்த தாயம் விளையாட்டு. ட்ரெடிஷ்னல் கேம் இது. இதை வந்து நான் அந்த நேரத்தில் சேல் பண்ணேன். ஏன்னா அப்போது வந்து கொரோனா பீரியடில் கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். இதுவும் என்னோடய ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டு. இதில் வந்து இந்த தாயம் மட்டும் இல்லாமல் இந்த தாயமும் ரெடி பண்ணோம். இதுவுமே வந்து ஜூட்டில் தான், எல்லாமே ஜூட்டில். இது வந்து முன்னாடிலாம் நம்ம விளையாடும்போது இதை என்ன பண்ணுவோம்னா தரையில் இந்த கோடுகளை வரைஞ்சி அதில் விளையாடுவோம். இப்போ இதை வந்து நான் ஜூட் போர்டில் இது மாதிரி ரெடி பண்ணேன். இது மட்டும் ரெடி பண்ணும்போது அவ்வளோ மூவிங் இல்லை. அப்புறம் இதுக்கு என்னென்னா, இதுக்கு ஒரு சின்ன பவுச் ஒன்று கொடுத்தேன். அந்த பவுச்சுக்குள்ளே தாயமும் காயினோடு கொடுத்தேன். இது ரொம்ப பெரிய வரவேற்பாக இருந்தது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. காயம் தாயினோட நாலு பேர் விளையாடலாம் இந்த கேமு. அது மாதிரி இதை வந்து இந்த பவுச்சை வந்து இதுக்கு மேட்சாக, இது அது அதுக்கு மேட்சாக இருக்கிற பவுச்சில் இப்படி கொடுத்தேன். இந்த மாதிரி இதை இதை விளையாடணும் அப்படின்னா இந்த போர்டு எடுத்துக்கிட்டு தான், இந்த பவுச்சை எடுத்துக்கிட்டாலே இதை இந்த கேமை விளையாடலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருந்தது, எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு ப்ராடக்டாக இருந்தது. ஃபைல் வந்து அப்போ கிட்ஸுக்குரிய ஃபைலு அப்போ காமிச்சேன், ஏ ஃபோர் சைஸில். இது வந்து கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து பேடு கொடுத்துருக்கேன், ரொம்ப திக்காக இருக்கும். இதில் ரெண்டு ஓப்பன் கம்பார்ட்மெண்ட்டு, இந்த இடத்துல ஜிப்பர் கம்பார்ட்மெண்ட்டு ரெண்டு இருக்குது. ஸோ தட் டாக்குமெண்ட்லாம் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த போ மாடல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஹேண்ட்பேக்கில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். இந்த போ மாடலில் தான் இங்கே பின்னாலெல்லாம் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஷோல்டர் பேக் பார்த்தோம், ஹேண்ட்பேக் பார்த்தோம், இது வந்து ரிஸ்ட்டில் இப்படி போட்டுக்கிற மாதிரி. இது இந்த ரிஸ்ட் பேக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. என்னென்னா ஒரு செல்ஃபோனு கொஞ்சம் பணம் சாவி இதெல்லாம் பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம், அதுக்காக உள்ளது தான். இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது. இந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கும் பொழுது முதல் நான் மட்டும்தான் செஞ்சு அதை வந்து நானே தச்சு நானே இது பண்ணேன். அது ரொம்ப நாளைக்கு பண்ண முடியலை, என்னால் என்ன மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 15 பேக் தான் ரெடி பண்ண முடிஞ்சது. ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது என்னால் என்னோடய உழைப்பு மட்டும் அதுக்கு பத்தலை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட என்னை மாதிரியே ஆர்வம் இருக்கிற ஒரு 5 லேடிஸை, ஒரு 6 பேர் நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதில் 2 பேர் வந்து அந்த இதில் வந்து பழகலை, 4 பேர் வந்து நல்லா கற்றுக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அவங்க தான் தச்சு கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா எனக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல ஒரு அவங்கெல்லாம் நல்லா என்னோட இணைஞ்சு இருக்கிறதுனால தான் என்னால் பிஸ்னஸில் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. ரொம்ப நல்லா தைப்பாங்க,
அவங்களுக்கும் நான் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் இண்டிவிஜுவலாகவும் அவங்களுக்கு வர ஆர்டர்ஸும் அவங்க செய்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்றா பயணிக்கிறோம்னு சொல்லலாம். இது வந்து என்னோடய அடுத்த முயற்சி. இப்போ இந்த நாலு பேரும் எனக்கு பத்தலை, அடுத்து இன்னொரு அஞ்சு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களையும் என் தொழிலுக்கு நான் கொண்டு வருவேன் கண்டிப்பாக. இன்றைக்கி இளைய தலைமுறைகள் வந்து மேக்ஸிமம் அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மட்டும்தான் நான் மெயினாக சொல்லணும்னா அதுதான். திரைகளில் மூழ்கிடாதீங்க. சின்ன திரையோ பெரிய திரையோ மொபைலோ இதிலேயே வந்து மூழ்கி இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரணும். படிப்பு படிக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை. கைத்தொழில் கண்டிப்பாக ஒன்று கற்றுக்கோங்க, அது வந்து என்றைக்கினாலும் உங்களை காப்பாற்றும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு கடியன் பூங்குன்றனாரோட வார்த்தை அது. அது உண்மையானது, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு கைத்தொழில் ஒன்று பழகும் பொழுது நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஆரோக்கியம் மேம்படும், நம்ம பொருளாதாரம் மேம்படும். இது எல்லாமே வந்து கிடைக்கிறது எதுலன்னா ஒரு தொழிலில் தான். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தொழில் முனைவோர் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.